அயல் நாட்டிலே அமெரிக்காவிலே ஒரு தாய், அந்த தாய் தன்னுடைய பிள்ளைக்கு எப்படி ஆக வேண்டும், ஃபியூச்சரிலே எதிர்காலத்திலே எப்படி ஆக வேண்டும் என்று சொல்லி வளர்க்கிறாள் என்று சொன்னால், சஹாபாக்களை போன்று ஆக வேண்டும். ஏன்பா தம்பி, இன்ஷா அல்லாஹ் ஃபியூச்சர்ல சஹாபாக்கள் மாரி வரணும் சரியா? இன்ஷா அல்லாஹ் நம்முடைய குறிக்கோள் எண்ணம் எல்லாமே சஹாபாக்களை போன்றுதான் வாழணும், சஹாபாக்கள் மாரி ஆகணும் என்பதாக சொல்லி அந்த சிறு பிள்ளையின் மனதிலே விதைக்கிறார்கள், மனதிலே போடுகிறார்கள். அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு செல்லுகிறது, பள்ளிக்கூடத்திற்கு செல்லுகிறது. சென்று அந்த இடத்திலே ஆசிரிய பெருந்தகை, ஆசிரியை எல்லா பிள்ளைகளிடத்திலுமே ஒவ்வொரு பிள்ளைகிட்டையுமே கேட்குறாங்க, நீங்கள் என்ன ஆக போகிறீங்க, நீங்கள் என்ன ஆக போகிறீங்கன்னு. ஒரு ஆள்தியாக கேட்கும்போது எல்லா பிள்ளைகளுமே டாக்டர், இன்ஜினியர், அது மாதிரி ஒவ்வொரு டிகிரிகளாக சொல்லுது. அந்த பிள்ளை மட்டும் நான் சஹாபாக்கள் மாதிரி ஆக போகிறேன்னு சொன்னோன்னே அந்த ஆசிரியை, பெண் ஆசிரியை, அது என்னப்பா சஹாபாக்களா, இது ஒரு புது டிகிரியாக இருக்க, கேள்விப்படாத டிகிரியாக இருக்க அப்படின்ட்டு அந்த ஆசிரியை பெருந்தகை அந்த பிள்ளைகிட்ட வந்து, என்னம்மா அது சகாபாக்கள் ஆகிற மாதிரினா என்ன புரியலையே அப்படின்னு கேட்கும்போது, எங்கள் அம்மாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க, எங்கள் அம்மா தான் எனக்கு அப்படி சொல்லி கொடுத்தாகா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பையன், அந்த சின்ன பிள்ளை. அப்போது அந்த ஆசிரியர், அந்த ஆசிரியர் பெருந்தகை அவங்க அம்மாட்ட போய் கேட்குறாங்க, இந்த பிள்ளைகிட்ட ஒன்று ஒன்றா கேட்டுக்கிட்டு வந்தேன், உங்களோட பிள்ளை நான் சஹாபாக்கள் மாரி ஆக போகிறேன்னு சொல்லுது, என்ன அப்படின்னா விளக்கம் என்னன்னு கேட்கும்போது அவங்க ஒரு புத்தகத்தை எடுத்து கொடுக்குறாங்க, சஹாபாக்களுடைய வரலாறு எடுத்து கொடுக்குறாங்க. அது அந்த ஆசிரியை பெருந்தகை படிக்கிறாங்க, படித்ததன் காரணமாக அடுத்த தடவை அந்த புக்கை திரும்ப வந்து கொடுக்கும்போது புர்கா அணிஞ்சு வந்து கொடுக்குறாங்க, கிறிஸ்டின் பெண்மணி அவங்க. அதாவது இங்கே சொல்ல வர நோக்கம் என்னவென்று சொன்னால், நம் உடையிலே, நடையிலே, பாவனையிலே, சொல்லிலே, செயலிலே, எல்லா செயல்களிலும், எல்லா முறைகளிலும் இஸ்லாமிய மார்க்கம் வெளிப்பட வேண்டும். எண்ணங்களில் கூட இஸ்லாமிய மார்க்கம் வெளிப்பட வேண்டும். அப்படித்தான் அந்த சின்ன பிள்ளைக்கு மனதில் விதைத்ததன் காரணமாக அந்த இடத்தில் ஒரு பூ பூக்கிறது. இஸ்லாத்திற்குள் ஒரு நபர் வருகிறார் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா அதை விட அந்த தாய்க்கு பெரிய அங்கீகாரம் இந்த மார்க்கத்திலே எதுவுமே கிடையாது. அதே போன்றுதான் இப்பொழுது நம்முடைய பிள்ளையிடத்திலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்ம மக்கள் பசங்கள்கிட்ட கேட்கும்போது, எப்பா என்ன ஃபியூச்சரில் ஆக போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, எல்லாம் அதே கேஸ் தான். எல்லாம் என்ன சொல்கிறாங்க, டாக்டர், இன்ஜினியர், இது மாதிரி உலக கல்விகள். நான் சில பேருக்கு மனசில் விதைக்கிறதுண்டு, நீ நல்ல திறமையாக இருக்கியே, நல்ல மனப்பாடம் சக்தி இருக்கு, 10 ஆயத்தை கொடுத்ததுக்கு ஒரே நாளில் மனப்பாடம் பண்ணிட்டியவா, அப்போ நீ மதரசாக்கெல்லாம் போனால் சட்டுன்னு முடிச்சிருவியே. அவனுக்கு இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்க போகும்போது கொஞ்சம் தயங்குறாங்க பசங்க. தயங்குறது எதனாலன்னு சொன்னால், வீட்டை நினச்சி, வீட்டில் தாய் தந்த ஆகணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், இந்த உலக கல்வியில் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையும் நல்லா படிக்கணும், கடைசியில் போய் கார் ஓட்டணும், எல்லாத்தையும் நல்லா படித்து டிகிரி லட்சக்கணக்கில் கொட்டி படிக்கணும், கடைசியில் வெளிநாட்டில் போயிட்டு கார். இது மாதிரி நிறைய இளைஞர்கள் இருக்கிறாங்க. ஸ்கூல் டிகிரியை படித்து கையில் வச்சிக்க தெரிகிற நம்முடைய சமுதாயத்திற்கு இந்த மார்க்க கல்வியை படித்து கொண்டு இந்த துறையில் இருக்க வேண்டும் என்று யார் சொன்னது? மார்க்க கல்வியை படித்துக் கொள்ள வேண்டும், உலக கல்வியையும் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். மார்க்க கல்வி நம்முடைய வாழ்க்கையை நகர்த்தும், உலக கல்வி நம்முடைய வாழ்க்கைக்குண்டான தேவையை தரும், நம்முடைய வாழ்க்கைக்குண்டான பொருளாதாரத்தை தரும். உலக கல்வி தேவை, மார்க்க கல்வியும் தேவை. இல்லை இல்லை, மார்க்க கல்விதான் தேவை, உலக கல்வியும் தேவை என்ற எண்ணத்தை நாம் மனதிலே கொள்ள வேண்டும்.